எனது அன்பார்ந்த உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விஸ்டம் அப்டேட்ஸ் தமிழ். இப்ப பார்க்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம உடனுக்குடனே நோட்டிபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. புதிய செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க இப்ப நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது தூக்கம் கண்களை தழுவட்டுமே. இன்றைய இளைஞர்கள் பலர் இரவில் 1 மணி 2 மணி வரை செல்லிடைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதனால் அவர்கள் காலையில் தூங்குவதை விரும்புகின்றனர். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்று பாடினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆனால் சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அவசியமான சுமார் 6 முதல் 8 மணி நேரம் வரையிலான உறக்கம் இல்லாதவர்கள் தங்களின் மூளையை தாங்களே சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று கூறுகிறது. மேலும் உறக்கம் என்பது நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டி ஆற்றலை புதுப்பிக்கிறது என்றுதான் பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பகல் வேளையில் நிகழும் நரம்புகளின் செயல்பாடுகள் காரணமாக உற்பத்தியான நச்சு கழிவுகளை நம் மூளையானது நாம் உறங்கும் போதுதான் சுத்தம் செய்கிறது என்கின்றனர் நரம்பியல் ஆய்வுகள். நச்சு கழிவுகளை சுத்தம் செய்யும் நரம்பியல் நிகழ்வானது வாரம் அல்லது மாத கணக்கில் போதிய உறக்கமே இல்லாமல் இருப்பவர்களின் மூளையிலும் நிகழ்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதன் மூலம் மூளை சிதைவு ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்துள்ளனர் விஞ்ஞானிகள். அதுவும் மிக வேகமாக நிகழ்கிறது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது தொடர்ந்து மிக குறைவான நேரம் உறங்குபவர்களின் மூளையில் கணிசமான அளவு நரம்புகள் மற்றும் நரம்பு இணைப்புகள் ஆகியவை சிதைக்கப்படுகின்றன எனும் அதிர்ச்சியான அறிவியல் உண்மை தெரிய வந்துள்ளது. உடலில் உள்ள பிற பகுதிகளைப் போலவே மூளையிலும் வயதான அல்லது செயலிழந்து போன உயிரணுக்களை நீக்கும் உயிரணு சீரமைப்பு நிகழ்கிறது. எளிமையாக சொன்னால் நீங்கள் உறங்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள குப்பையை யாரோ சுத்தம் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது இயற்கையான நிகழ்வு. ஆனால் நீங்கள் உறங்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் ஆகியவற்றை யாரோ தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? இதுதான் உறக்கம் இல்லாதவர்களின் மூளையிலும் நிகழ்கிறது. இரவில் அலுவலகம் செல்பவர்கள் பகல் இரவு என மாறி மாறி பணியாற்றுபவர்களுக்கு தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவ்வாறு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் அதிகாலையில் விழிக்கும் முறையை பின்பற்றி வந்தால் நல்ல உறக்கம் வரும். இரவில் அலுவலகம் செல்பவர்களால் காலையில் சீக்கிரம் விழிப்பது என்பது இயலாத காரியம்தான். எனினும் காலையில் எழுந்து காலை உணவை முடித்து கொண்டு மீண்டும் உறங்கச் செல்வது உடல் நலத்துக்கு தீங்கு ஏற்படுத்தாது என்று விஞ்ஞானிகள் தீர்வு கூறுகின்றனர். அதிகாலை அல்லது காலையில் எழுந்திருப்பதால் பல பலன்கள் உள்ளன. அதிகாலையில் எழுவதற்கு இரவு 9 முதல் 10 மணிக்குள் உறங்கச் செல்வது அவசியம். அப்போதுதான் நமது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஓய்வு கிடைக்கும். வயதையொட்டி குறைந்தபட்சம் 6 முதல் 7 மணி நேர இரவு உறக்கத்துக்கு பிறகு அதிகாலையில் எழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தொடக்கம் முதலே அதிகாலையில் எழும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும். நமது அடுத்த பதிவில் தூக்கமின்மையால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகள் பற்றி பார்க்கலாம். உங்களின் ஆதரவை என்றும் எதிர்பார்க்கும் உங்கள் விஸ்டம் அப்டேட்ஸ் தமிழ் சேனல். பார்த்திடு, தெளிந்திடு, விழித்திடு, செயல்படு. இந்த வீடியோ பற்றி உங்களின் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பிடிச்சிட்டு இருந்தா மறக்காம நம்ம விஸ்டம் அப்டேட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் புதிய பதிவில் சந்திப்பது உங்கள் நந்தினி.